بسم الله الرحمن الرحيم. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு காரைக்கால் ஸ்பெஷல். காரைக்கால் ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கு முஸ்லீம் ஸ்டைலில் ரொம்பவும் சுவையான சூப்பரான ரிச்சான பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு சைடு வேக வச்சிடலாம். இன்னொரு சைடு பாத்திரத்தை வச்சு வெங்காயம் வறுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/4 கிலோ அளவு நான் எடுத்து வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு பொன்னிறமாக ஆனதும் இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நிலை இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு மீதி இருக்கிற 1/4 கிலோ அளவுக்கு உள்ள வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா தான் அதில் டவுன் பண்ண நிலை. இது ஊர் சைடு கிடைக்கும், கொலையில் வச்சுருப்பாங்க. அதையும் அதில் போட்டு வதக்கிட்டு அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 6-7 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் நிறைய மிளகாத்தூள் போடுறேன். அதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணால் மிளகாத்தூளோட அளவும் பச்சை மிளகாவும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 450 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். எதுக்கு தக்காளி அதிகமாக போடுறேன்னா, இது நல்லா மசாலா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் சாப்பாடு. தக்காளி மசிகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. இதில் மல்லித்தலையை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மூணுத்தையும் நான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு தயிர், கெட்டி தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போடாமல் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்காது. தயிர் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக வரும். 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது வேக வச்ச பீஃப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக்கையும் அதிலே ஊற்றிடலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த சூப்பை வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அது எண்ணெய் விட்டு வரணும், கிரேவி ஆகணும். ப்ளஸ் 1 பக்கம் சாதத்தையும் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது கிரேவியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போது வடித்து வச்ச சாதத்தையும் அதோட சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற ஆனியனையும் அதோட சேர்த்து போட்டு கிண்டணும். அது எடிட்டிங்கில் ஸ்கிப் ஆகிடுச்சு. உள்ள அந்த வறுத்து வச்ச ஆனியனை அப்படியே போட்டு அதோட சேர்த்து கிளறிடுங்க. இப்போது 15 நிமிஷம் தம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு. மணம் மணக்கும் பீஃப் பிரியாணி இப்போது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான பீஃப் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you, bye-bye, and thanks for watching.